இன்று 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2017ஆம் ஆண்டு ஹேவிளம்பி வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி. இன்று சந்திராஷ்டம் பெறும் ராசி கடகம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசினியர்களே, இன்று உங்களுடைய உள்ளுணர்வு அதி அற்புதமாக செயல்பட்டு நல்ல வழியை காட்டி முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையவிருக்கிறது. உங்களுடைய செயல்கள், செயல்திறன், உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய காரியங்கள், மற்றவர்களை ஆளுமை திறன் கொண்டு ஆட்படுத்தி செய்கின்ற வேலைகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து பெயர், புகழ், அந்தஸ்து ஆகியவற்றை ஏற்படுத்தி அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, இன்று உங்களுடைய உலக அனுபவம், உங்களுடைய அனுபவம், அறிவுத்திறன், புதிய யுக்திகள் ஆகியவற்றை பயன்படுத்தி அதீத பலன்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக அமையவிருக்கிறது. சுய கட்டுப்பாடும், நீதி, நேர்மை, உண்மை ஆகியவற்றை கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய செயல்திறன் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்தை ஏற்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மக்களிடம் உங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான நாள் இந்த நாள். அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, இன்று சமநிலையற்ற தன்மை, தேவையில்லாத குழப்பங்கள், மனதில் ஏற்படக்கூடிய அலைபாயக்கூடிய நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. எனவே பொறுமையாக இருந்து ஸ்திரமாக சிந்தித்து நடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சரியான திட்டமிடலும் சரியான வழிகாட்டுதலும் இன்று உங்களுக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களில் தாழ்வு மனப்பான்மை, கவனத்தில் குறைவு, அது மட்டுமல்லாது தேவையில்லாத குழப்பங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றிக்கொண்டே இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே பொறுமை, நிதானம் தேவை. புதிய முதலீடுகள், புதியவர்களை சந்தித்தல், புதியவைகளை தொடங்குதல் ஆகியவற்றை தள்ளி போடுதல், சுபகாரியங்களை விளக்குதல் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்று வாகனங்களை இயக்கும் போது கூட கவனத்துடன் இயக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறீர்கள். வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் சுற்றத்தாரை அரவணைத்துச் சென்று வெற்றி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமையவிருக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, இன்று புதிய உத்வேகம், தொழில்களில் புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் ஆகியவற்றின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கப் போகிறீர்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படப் போகிறது. மற்ற வகையில் உங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் நல்ல தடையில்லாமல் நடப்பதற்கும், நல்ல முன்னேற்றம் அடைவதற்கும், பொருளாதார மேன்மை அடைவதற்கும், உங்களுடைய மனைவி மற்றும் உறவுகள் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கும், தொழிலும் தொழில்முறை கூட்டாளிகளும் உங்களுடைய அனுசரணையாக இருப்பதற்குமான அற்புதமான நாள் இந்த நாள். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, இன்று கலைகளில் ஆர்வம், உயர்வு, எதிர்பார்த்த நல்ல நிலை, உங்களுக்கு குழந்தைகளோடு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நிலை ஆகியவற்றை கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொருள் வரவு இன்று ஏற்படப் போகிறது. தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றவர்களை ஏற்படுத்தி கொள்கின்ற தொடர்புகள் கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வீண் விவாதங்கள், சுற்றத்தாரோடு ஏற்படுத்திக் கொள்கின்ற அதீத தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது நல்ல நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசினியர்களே, இன்று புதிய மாற்றம், வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது, தேவையில்லாத விரயச் செலவுகள், இழப்புகள் ஆகியவற்றை சந்திப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. தேவையில்லாத பதட்டங்கள், கோபம், மற்றவர்கள் மீது ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பிரச்சனைகள் ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே பொறுமையுடன் இருந்து மகிழ்ச்சி வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த விருச்சகராசினியர்களே, இன்று மற்றவருடைய அறிவுரைகளை கேட்டு நல்ல முறையில் நடந்து இலக்கை அடைந்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். நல்ல முன்னேற்றம், நல்ல முயற்சி, குழந்தையால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றை அடைந்து கலைகளில் ஆர்வம், உல்லாசமான ஒரு நிலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், சுப காரியங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையவிருக்கிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, இன்று பதட்டம், தேவையில்லாத குழப்பம் ஆகியவை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. கோபமும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே இவற்றை தவிர்த்து சரியான திட்டமிடல், நிதானம், பொறுமை ஆகியவற்றின் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் சரியான வெற்றியும் சரியான இலக்கையும் உங்களால் அடைய முடியும். இந்த நேரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், சுற்றத்தாரை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஆகியவற்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு குறுகிய எண்ணங்கள், சுயநலம் சார்ந்த விஷயங்கள், தன் காரியத்தில் கண்ணாக இருந்து செயல்படுவது, அது தடையாகும் பொழுது ஏற்படக்கூடிய கோபங்கள், மற்றவரை சகித்து கொள்ளாத ஒரு தன்மை, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகியவற்றை சந்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறீர்கள். இந்த நாளில் பொறுமை, நிதானம் ஆகியவை நிச்சயமாக தேவை. இந்த காலகட்டத்தை நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கொண்டு நிதானமாக கையாளும் போது நல்ல வெற்றிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைய முடியும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று தேவையில்லாத அதீத சுமைகளை ஏற்றிக்கொள்வது, அதீதமாக உழைப்பது, அதனால் ஏற்படக்கூடிய சோர்வு, பின்னடைவு, மன அழுத்தம், அதீத பேராசைகள், எல்லா விஷயத்தையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஆகியவற்றால் ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள் அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். எனவே பொறுமை, நிதானம், உங்களுக்கு சக்திக்கேற்ற உழைப்பு எல்லாமே அனுபவிக்க வேண்டும், எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை குறைத்துக் கொள்ளுதல், மற்றவர்கள் உதவியை நாடி மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடத்தல் ஆகியவற்றின் மூலமாக வெற்றியடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையவிருக்கிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, இன்று பொறுமையாக இருந்து நன்றாக சிந்தித்து நல்ல தீர்வுகளை எடுத்து நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய பாதையை நோக்கி செல்லப் போகிறீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல புதிய விழிப்புணர்வுகளும் ஏற்பட்டு அதீத மாற்றங்களை கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையவிருக்கிறது. இந்த நாளில் பொருளாதார முன்னேற்றம் நல்ல நிலையில் இருக்கும். நல்ல சொத்து பத்துக்கள் வாங்குவீர்கள். சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. பழைய பொருட்களை மாற்றி புதிய பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படப் போகிறது. இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை, இன்றைய நாளில் உள்ள நிலை எவ்வாறு உள்ளது, என்னென்ன விசேஷங்கள் செய்யலாம் என்பதை பார்ப்போம். இன்று சஷ்டி திதியாக இருப்பதால் காலையிலிருந்து விரதம் இருந்து முருக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வது அதீத நன்மைகளை ஏற்படுத்தி மிக அற்புதமான காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாள். குடும்ப பாதுகாப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த இந்த விரதங்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக உதவியாக இருக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.